வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஇஎஸ் 1995 கேட்ட கொஸ்டின், எந்த சப்ஜெக்டில்? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில். ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் போமா. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோட்ஸ் கிவன் பிலோ த லிஸ்ட். சரி, ஓகே. அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிஸ்ட் 1 வந்து பைனரி கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 வந்து டெசிமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். ஏ வந்து 3 இருக்குது, 2 இருக்குது, பி வந்து 2, 3, 4, 1 இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தேர்டு இதை எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபோர்த்து இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்தால் நம்ம டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். கரெக்டுங்களா? 2, 3, 4, 1. அப்போ நான் தேர்ட் இல்லைனா ஃபோர் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபோர்த்தை கையில் எடுக்கிறேன், அதான் 136 நான் கையில் எடுக்கிறேன். ஸோ 136, அதாவது நான் லிஸ்ட்டு 1லேருந்து நான் லிஸ்ட்டுக்கு போகலை, லிஸ்ட்டு 2லேருந்து லிஸ்ட்டு 1க்கு போகிறேன். ஏன்னா அது ஈஸி. ஒரு டெசிமலை பைனரியை மாற்றணும்னா என்ன அர்த்தம்? டெசிமலை பைனரியை மாற்றினா பைனரிங்கிறது அதோட ரேடிக்ஸ் 2. 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த இதோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ 136 2 டிவைட் பண்ணுங்கள். 6 2 12, மிச்சம் 1 8 2 16, கரெக்டாக மிச்சம் 0, ரிமைனிங் 0. அடுத்து 2 டிவைட் பண்ணுங்கள், 3 2 6, மிச்சம் 4 2 8, 0. அடுத்து 2 டிவைட் பண்ணுங்கள், 17 2 34, மிச்சம் 0. அடுத்து 2 டிவைட் பண்ணுங்கள், 8 2 16, மிச்சம் 1. அடுத்து 2 டிவைட் பண்ணுங்கள், 4 2 8, மிச்சம் 0. அடுத்து 2 டிவைட் பண்ணுங்கள், 2 4, மிச்சம் 0. அடுத்து 2 டிவைட் பண்ணுங்கள், 1 2 2, மிச்சம் 0. அப்போ இந்த ஆர்டரில் எழுதுங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 1 எழுதுங்கண்ணே. என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு 1, அடுத்து 0, அடுத்து 0 0 1 0 0 0. அப்போனா என்ன வருது? 1000 1000, கரெக்டாக அதான் ரிசல்ட்டு. அப்போ நம்ம எதை கையில் எடுத்தோம்? 136 கையில் எடுத்தோம். 136 4. இந்த 4 எதுக்கு ஈக்குவல்? 1000 1000 ஈக்குவல், 1000 1000 ஈக்குவல். எங்கேருந்து? கீழேருந்து மேலே போகணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? மாற்றி எழுதிடாதீங்க, கீழேருந்து அப்படியே மேலே போகணும். 1000 1000 1000 1000 எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், 1000 1000 சியில் இருக்கலாம். அப்போ சிக்கு என்ன ஆப்ஷன்? சிக்கு வந்து 4. அப்போ இதிலேருந்தே நம்ம சொல்லிடலாம், சிக்கு ஆப்ஷன் 4. இப்போ சிக்கு ஆப்ஷன் 4னா கண்டிப்பாக டிக்கு ஆப்ஷன் 1 தான் இருக்கும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறுபடியும். 136 கையில் எடுத்துக்கோங்க. 136 எடுத்து 2 டிவைட் பண்ணி பாருங்கள். 2 6 2 சார் 12, 8 2 சார் 16, 0 ஆயிருமா? 34 ஆயிருமா? 17 ஆகுமா? ரிமைனிங் 0. அடுத்து 8 2 சார் 16 ஆகுமா? ரிமைனிங் 1. அடுத்து 4 2 சார் 8 ஆகுமா? ரிமைனிங் 0. அடுத்து 2 2 சார் 4 ஆகுமா? ரிமைனிங் 0. அடுத்து 1 2 2 ரிமைனிங் 0 ஆகுமா? சாரி, மறுபடியும் 136 தான் எடுக்கிறனும், சாரி. அடுத்து 170 எடுப்போம். 170 எங்கே வருது? 8 2 சார் 16, அடுத்து 5, ரிமைனிங் 0. அடுத்து 2, 4 2 சார் 8, 2 2 சார் 4, ரிமைனிங் 1. 21, ரிமைனிங் 0. 10 2 சார் 2, ரிமைனிங் 1. 5 2 சார் 10, ரிமைனிங் 0. 2 2 சார் 4, ரிமைனிங் 1. 1 2 2, ரிமைனிங் 0. அப்போ 10 10 10 10 வருதா உங்களுக்கு? எதுக்கு? 170 ஆன்சர் கிடைக்கணும், இன்புட் என்ன இருக்கணும்? 10 10 10 10. ஆக்சுவலாக அதை 1010 1010 1010 சொல்லணும். அப்போ இது என்ன? ஏ ஏ என்ன வரணும்? ஏ வந்து உங்களுக்கு 3 வரணும். ஏ வந்து உங்களுக்கு 3 வருதா? ஆமாம், 3 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், ஆன்சரை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இங்கேருந்து 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 4 2 பவர் 5 2 பவர் 7 இப்படியும் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நான் வந்து ஆப்ஷன் பியை கையில் எடுக்கிறேன்னு வைங்களேன், இல்லை ஆப்ஷன் ஏ நான் கையில் எடுக்கிறேன். ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? 1 1 0 1 0 1 0 1 0. இப்போ என்ன பண்ணுங்கள், ராடிக்ஸ் பவர் 0 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த ரிசல்ட்டை கையில் வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், அடுத்து ராடிக்ஸ் பவர் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். எதை? அடுத்த நம்பரை. இந்த ஆன்சரை கையில் வச்சுக்கோங்க. அடுத்து ராடிக்ஸ் பவர் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். எந்த ஆன்சரை? இந்த 0 ஆன்சரை, அதை கையில் வச்சுக்கோங்க. அடுத்து ராடிக்ஸ் பவர் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் சம் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ எது சிம்பிளஸ்ட் வேயோ அந்த சிம்பிளஸ்ட் வேயோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு வந்து டெசிமலாக பைனரியை கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. எப்படி? 2 கடை கடகடனு டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. அதே சமயம் இதை பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. இப்போ 2 பவர் 3 8, அடுத்து 2 பவர் 4 16, அடுத்து 2 பவர் 5 32, அடுத்து 2 பவர் 4 64, அடுத்து 64 × 2 1 128, இப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இப்படி போகிறத விட ஆன்சரில் லிஸ்ட் 2லேருந்து லிஸ்ட் 1 போகிறது நமக்கு ஈஸி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.